அன் அகாடமி அன் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா ஆன்லைன் லைவ் கிளாஸ் தான் இந்த ஆன்லைன் லைவ் கிளாஸ் கிளாஸ் ரூமில் ஒரு அகடமியில் எப்படி நம்ம போய் படிக்க முடியுமோ அதை லைவ் கிளாஸில் உங்களுக்கு வந்து தர்றதுக்கு அன் அகாடமி வந்து முன் வந்திருக்காங்க இந்த அன் அகாடமியில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ இந்த லைவ் கிளாஸ் நடக்கும் இதோட பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டிஎன்பிசி டாப் எஜுகேட்டர் எல்லாமே உங்களுக்கு அனைத்து பாடங்களுக்கும் கிளாஸ் எடுப்பாங்க டாபிக் வைஸ் எம்சிக்யூஸும் உங்களுக்கு இருக்கும் பிடிஎஃப் உங்களுக்கு முன்னாடியே வந்துடும் தமிழ் அகாடமி சார்பாக சரணகுமார் ரெஃபரல் கோட் இந்த சரணகுமார் நைன்டீன் எயிட்டிசி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோ யூடியூப் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருக்கோம் அதை நீங்கள் எந்த மெத்தடில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஏதாவது டீட்டெயில்ஸ் டவுட் இருந்ததுன்னா நாங்கள் எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ண காத்திருக்கோம் வீட்டிலே இருந்து டிஎன்பிசியில் அதிக மதிப்பெண்களில் வெற்றி பெற்று அரசு அதிகாரி ஆகிறதுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி டிஎன் யூஎஸ்ஆர்பி போன்ற போட்டி தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் தேர்வு நோக்கி தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்ட மிக மிக முக்கியமான நடப்பு நிர்வாகிடமிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரியிலிருந்து ஜூன் வரை இடம்பெற்ற நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நடப்பு நிர்வாக பார்ட் டூ ஒவ்வொரு பகுதியில் நம்ம நூறு வினாக்கள் கொண்டதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நடப்புகள் தொடர்ந்து அடுத்தடுத்த பார்ட் வந்து கொண்டே இருக்கும் பட் நல்லா வீடியோஸ் நல்லா பாருங்கள் இதோட பிடிஎஃப் உங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம் நிறைய இது மாதிரி பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பிடிஎஃப் மிஸ் பண்ணி இன்னும் தமிழா அகாடமி டாட் காம்ல போய் நிறையா பிடிஎஃப்லாம் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தம்பது ஜனவரி ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் அப்போ பார்ட் டூ முதலாவதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வேணும் யார்னா ரப்பேல் நாட்டால் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்னால் ஆஸ்லி பட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏன்னா பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் ஆஸ்லி பட்டி அது லோத்தலில் ஒரு தேசிய கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தை அமைக்க இந்திய எந்த நாட்டோடு கூட்டு சேர்ந்துருக்காங்கன்னா இந்தியாவும் போர்ச்சுகலும் கூட்டு சேர்ந்து தான் ஒரு தேசிய கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தை அமைக்கிறாங்க எங்கன்னா லோத்தல்ல அல்லது ஜப்பானில் நடந்த வர்த்தகம் மற்றும் மின்னணு பொருளாதாரம் குறித்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஜி டுவெண்ட்டி அமைச்சரவை சந்திப்பில் இந்திய தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா பியூஷ் கோயல் ஜப்பானில் நடந்த வர்த்தகம் மற்றும் மின்னணு பொருளாதாரம் குறித்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஜி டுவெண்ட்டி அமைச்சரவை சந்திப்பில் இந்திய தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா பியூஷ் கோயல் அடுத்து அமெரிக்க தத்துவ சங்கத்தினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள இந்திய அமெரிக்க தத்துவ சங்கத்தினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்படும் இந்தியன்னா ரொமிலா தாப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஒற்றை பயன்பாடுடைய நெகிழியை தடை செய்ய முடிவு செய்துள்ள வட அமெரிக்க நாடு கனடா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுலேருந்து ஒற்றை பயன்படுத்த நிகழியை தடை செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க அடுத்து ரெப்போ ரேட் இந்த ரெப்போவுடன் இணைக்கப்பட்ட வீட்டு கடன் திட்டத்தை அறிமுக செய்ய உள்ள வங்கி எதுனா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதை பாரத ஸ்டேட் பேங்க் இவங்க தான் ரெப்போவுடன் இணைக்கப்பட்ட கடன் திட்டத்தை அறிமுகம் செய்ய போகிறாங்க அடுத்து இந்தியாவுடைய முதல் தொன்மாவக்கான அருங்காட்சியகத்துடன் இணைந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ள மாநிலம் குஜராத் குஜராத் மாநிலம் தான் இந்தியாவோட முதல் தொன்மாவக்கான அருங்காட்சியகத்துடன் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து குவா தலசாரா சர்வதேச புத்தக கண்காட்சியை நடத்த திட்டமிட்டுள்ள நாடு மெக்சிகோ குவா தலஜாரா சர்வதேச புத்தக கண்காட்சி நடத்த திட்டமிட்டுள்ள நாடு மெக்சிகோ அடுத்து காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தினுடைய புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள யாருன்னா வி எஸ் கவுமுதி காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைமை இயக்குநர் யார்னா விஎஸ் கவுமுதி அடுத்து பதினேழாவது மக்களுடைய தற்காலிக தலைவர் தற்காலிக சபாநாயகர் யார் இருந்தார்னா வீரேந்திரகுமார் இருந்தார் இப்போ நிரந்தர சபாநாயகர் யாருன்னா ஓம் பிர்லா அடுத்து மாநிலங்கள் அவையினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள யார்னா தாவர்சந்த் ஹெலாட் மாநிலங்கள் அவையினுடைய அவையினுடைய அவைத் தலைவராக நியமிக்கப்படும் தாவர் தாவர்சத் ஹெலாட் தி இந்திய துணை குடியரசுத் தலைவருடைய புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள யார்னா ஐ வி சுப்பாராவ் ஐ சுப்பராவ் சுப்பாராவ் அல்லது கீர் பவானி திருவிழாவை கொண்டாடக்கூடிய மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது ஏடிஎம் கட்டணங்களை மீளாய்வு செய்யக்கூடிய ஆர்பிஐ குழுவினுடைய தலைவர் யார் ஏடிஎம் கட்டணங்களை மீளாய்வு செய்யக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமிட்டியினுடைய தலைவர் யார்னா வி கண்ணன் அடுத்து மெல்போர்னில் பத்தாவது இந்திய திரைப்பட விழாவில் முதன்மை விருந்தினராக பங்கேற்க உள்ள இந்திய நடிகர் யார்னா ஷாருக்கான் மெல்போர்னில் நடைபெறக்கூடிய அந்த பத்தாவது இந்திய திரைப்பட விழாவில் முதன்மை விருந்தினராக பங்கேற்கும் இந்திய நடிகர் ஷாருக் கான் அடுத்து பத்தாவது பத்தாவது பிராந்திய ஜிஆர்ஐஹெச்ஏ உச்சி மாநாடு நடைபெற்ற நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா நாக்பூர் பத்தாவது பிராந்திய ஜி உச்சி நடைபெற்ற நகரம் நாக்பூர் உலகினுடைய மிக உயர்ந்த செயலோடு மாநில நிலையம் நிறுவப்பட்ட மலை சிகரம் எவரெஸ்ட் உலகினுடைய மிக உயர்ந்த செயல்பாடு வானிலையாக அமைக்கிட்டுள்ள மலேசிகரம் எவரஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான உலக பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தக்கூடிய உரிமை இழந்த நாடு மலேசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான உலக பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் நடத்த உரிமை இழந்த நாடு மலேசியா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி நான்காவது நாணப்பீட விருது வென்றவர் யார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி நான்காவது நாணப்பீடு வந்தவர் அமிதவ் கோஷ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டினுடைய ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியினுடைய ஆடவர் ஒற்றைய பிரிவில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜாமீன் யார்னா நோவக் சோகோவிச் நோவக் சோகோவிச் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆஸ்திரேலியா ஓப்பன் ஆடவர் சாம்பியன் அது தெற்காசி இலக்கியத்திற்கான ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான டிஎஸ்சி பரிசு வென்றவர் யார்னா ஜெயந்த் ஹைகினி ஜெயந்த் ஹைகினி டிஎஸ்சி பரிசு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தெற்காசி இலக்கியத்துக்கான விருது அது சமீபத்தில் கரும்பு சாற்றை தேசிய பானமாக அறிவித்துள்ள நாடு சமீபத்தில் கரும்பு சாற்றை தேசிய பானமாக அறிவித்துள்ள நாடு எதுனா பாகிஸ்தான் பாகிஸ்தான் தான் கரும்பு சாட்டை தேசிய பணம் அறிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான ஹிந்தி சொல்லாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான ஹிந்தி சொல்லாக ஆக்ஸ்ஃபோர்ட் அகராதிகள் அறிவித்த சொல் எதுனா சக்தி அடுத்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என பெயரிடப்பட்ட ரயில் எதுனா ட்ரெயின் எயிட்டீன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என பெயரிட் ரயில் அது ட்ரெயின் எயிட்டீன் அடுத்து ஏசியே என் என்பது ஏசியே என்கெச் என்பது என்னென்னா எந்த மாசுபாட்டை கையாளுங்க ஒரு ஆராய்ச்சி திட்டம்னா நைட்ரஜன் மாசுபாட்டை ஆய்வு செய்ய நைட்ரஜன் மாசுபாட்டை ஆய்வு செய்ய ஒரு கையாள்வதற்கான ஒரு ஆராய்ச்சி திட்டம் தான் ஏசிஏ என்கெச் அடுத்து இந்திய அளவில் தூய்மையில் முதலிடம் எடுத்த இந்திய அளவில் தூய்மையில் முதலிடம் எடுத்த ரயில்வே மண்டலம் எதுனா தெற்கு ரயில்வே அடுத்து சர்வதேச சுங்க தினம் சர்வதேச சுங்க தினம் கொண்டாடப்படக்கூடிய அனுசரி எப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு அடுத்து பஞ்சாஸ்டி கால்ஃப் பஞ்சாஸ்டிக் கால்ஃப் என்ற நூலின் ஆசிரியர் அதீன் பந்தியோ பாத்பாய் பஞ்சாஸ்டிக் பஞ்சாஸ்டி கால்ஃப் என்ற நூலின் ஆசிரியர் அதீன் பந்தியோ பாத்பாய் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்தியாவோட மிக உயர்ந்த குடிமையர் விருதான இந்திய மாமனின் சொல் பாரத ரத்ன விருது பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா பிரர்னாப் முகர்ஜி நானாஜி தேஷ்முக் பூபென் கசாரிகா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாரத ரத்தன விருதுபட்ட மூணு பேர் பிரர்ணாப் முகர்ஜி நானாஜி தேஷ்முக் பூபேன் கஷாரிகா அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தேசிய வாக்காளர் தினத்துக்கான கருப்பு இல்லைன்னா நோ ஓட்டர் டு பி லெஃப்ட் ஃபிகைண்ட் தேசிய வாக்காளர் தினத்துக்கான கருப்பு இந்த ஆண்டுக்கானது நோ ஓட்டர் டு பி லெஃப்ட் ஃபிகைண்ட் மதுரை பிள்ளை எந்த துறைக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பத்மசிரி ஏன்னா சமூக பணி மதுரை சின்ன பிள்ளை எந்த துறைக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பத்மசிரி பெற்றார்னா சமூக பணி துறைக்காக வந்துட்டு இவர் விருது பெற்றுள்ளார் அடுத்து தென் ப துருவ பயணத்தை முடித்த இந்தியாவோட முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி தென் துருவ பயணத்தை முடித்த இந்தியாவோட முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார்னா அபர்னா குமார் இது கேரள சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கக்கூடியதில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான சிறந்த புதினமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள புதினம் எதுனா நிரீஸ்வரன் கேரள சாகித்ய அகாடமி விருதுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான சிறந்த புதினமாக தெரிவு செய்யப்பட்டுள்ள புரிதம் நிரீஸ்வரன் அடுத்து வேட்டைக்கு எதிராக புலி பாதுகாப்பு படை அமைக்க வேட்டைக்கு எதிராக புலி பாதுகாப்பு படை அமைக்க முடிவு செய்துள்ள மாநிலம் தெலுங்கானா அடுத்து உலகத்தினுடைய மிக நீண்ட திருடி அச்சிடப்பட்ட கேன்கிட் பாலம் எங்கே திறக்கப்பட்டது உலகத்தினுடைய மிக நீண்ட திருடி அச்சிடப்பட்ட கேன்கிட் திறக்கப்பட்டுள்ள நாடு சீனா அடுத்து மைக்ரோசாஃப்ட் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஆர் என்ற இராணுவ செயற்கைக் குறை வெற்றிகரமாக ஏவியது பிஎஸ்எல்விசி ஃபார்ட்டி ஃபோர் அடுத்து நாமா சிந்தகி நாமா என்ற புதினத்தை எழுதியவர் யார்னா கிருஷ்ணா சோப்தி அவர் இந் புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளர் கிருஷ்ணா சோப்தி எழுதிய புதினம்தான் சிந்தகி நாமா அடுத்து இரண்டாவது உலக ஒருங்கிணைந்த மருத்துவ மன்றத்தை நடத்தக்கூடிய நாடு இந்தியா இரண்டாவது உலக ஒருங்கிணைந்த மருத்துவ மன்றத்தை நடத்தும் நாடு இந்தியா அடுத்து இராணுவ காவல்துறையில் எத்தனை சதவீதத்தில் பெண்களை சேர்க்க இந்திய அரசு முடிவு செஞ்சுருக்காங்கன்னா இருபது சதவீதத்தில் இராணுவ காவல்துறையில் இருபது சதவீதத்தில் பெண்களை சேர்க்க இந்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்து பொருண்மை ஆராய்ச்சிக்காக முதலாவது சேக் சவுத் சர்வதேச பரிதிக்கு தெரிவு செய்யப்பட்டுவர் பொருண்மை ஆராய்ச்சிக்காக முதலாவது சேக் சவுத் சர்வதேச பரிதிரிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்னா என் ஆர் ராவ் இந்தியாவுடைய முதல் மாவட்ட குளிர்ச்சி அமைப்பு அமைய உள்ள இடம் அமராவதி இந்தியாவுடைய முதல் மாவட்ட குளிர்ச்சி அமைப்பு அமைய உள்ள இடம் எதுனா அமராவதி இந்திய அரசாங்கத்தினுடைய அவசரகால உதவி அமைப்பு மையத்தை உருவாக்கப்பட்ட ஃபேன் இந்தியா இலவச அவசர கால நூற்றி பன்னெண்டு இந்திய அரசாங்கத்தினுடைய அவசரகால உதவி அமைப்பு மையத்தில் உருவாக்கப்பட்ட பான் இந்தியா இலவச அவசர அழைப்பு என்னென்னா நூற்றி பன்னெண்டு உள்நாட்டு நிதியியல் சந்தைகளுடைய ஆழ்ந்த மற்றும் பணப்புழக்கத்தை ஆழ்ந்த மற்றும் பணப்புழக்கத்தை மேம்படுத்து தொடர்பான குழுவினை தலைவரை நியமிக்கிட்டு உஷா தோரட் உஷா தோரட் தான் இந்த உள்நாட்டு நிதியியல் சந்தைகளுடைய ஆழ்ந்த மற்றும் பணப்புழக்கத்தை மேம்படுத்த தொடர்பான குழுவினை தலைவரை நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்து புவி வெப்பமயமாதல் என்ற வார்த்தையை பிரபலப்படுத்தியவர் யார் தான் வாலஸ் எஸ்மித் புரோஸ்கர் வாலஸ் ஸ்மித் புரோஸ்கர் தான் புவி வெப்பமயம் என்ற வார்த்தையை பிரபலப்படுத்தியிருக்காரு இந்தியாவுடைய முதல் மின்சக்தியை பயன்படுத்தி ஓடும் ட்வின் என்ஜின் இயந்திர சேவை ட்வின் என்ஜின் இயந்திர சேவை தொடங்கப்பட்ட எழுதுனா வாரணாசி இந்தியாவுடைய முதல் மின்சக்தியை பயன்படுத்தி ஓடும் டுவின் என்ஜின் இயந்திர சேவை தொடங்கப்பட்ட இடம் வாரணாசி அடுத்து பொறியியல் மாணவர்களுக்கான இன்ஃபைட் டிக்கு என்ற கட்டல் செயலை வெளியிட்ட ஐடி நிறுவனம் இன்ஃபோசிஸ் அடுத்து டிஎம்எஸ்பிசியில் கண்ட்ரோலர் அண்ட் ஏஎஸ்சியாக ஐக்கிய சபை இளைஞர் இந்திய இருந்தால் சந்திரமௌலி ராமநாதன் அடுத்து மாநிலத்துடைய இரண்டாவது அதிகாரப்பூர்வ மொழியாக சமஸ்கிருதத்தை மாற்ற மசோதா தாக்கல் செய்துள்ள மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம் அடுத்து டெல்லி கால்பந்து கழகத்தால் முதல் முறையாக கால்பந்து ரத்னா டெல்லி கால்பந்து கழகத்தால் முதல் முறையாக கால்பந்து ரத்னா என்ற அழைக்கப்பட்டவர் யார்னால் சுனில் சேத்ரி அடுத்து நாற்பதாவது சர்வதேச பாலைவன திருவிழா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ராஜஸ்தானில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னா ஜெய் சால்மர் நாற்பதாவது சர்வதேச பாலைவன திருவிழா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ராஜஸ்தானோட எந்த மாவட்டம் தொடங்கப்பட்டதுனால் ஜெய்ஸ் சால்மர் அடுத்து எண்பத்தி மூணாவது சீனியர் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டுக்கான பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யாருனா சாய்னா நேவால் டூ தௌசண்ட் நைன்டீன் எண்பத்தி மூணாவது சீனியர் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் சாய்னா நேவால் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ரயில்வே மேன் இந்திய ரயில்வே பணி தேசிய கூட்டின் தலைமையிடம் எதுனா நியூ டெல்லி அடுத்தது இந்திய விமானப்படையினுடைய முதல் பெண் பிளேட் இன்ஜினியர் யார்னா ஹீனா ஜெய்ஸ்வால் அடுத்து நெகிலியற்ற இந்தியாவுக்கான கீதம் எத்தனை மொழியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா ஏழு நெகிலியற்ற இந்தியாவுக்கான கீதம் ஏழு மொழியில் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு கவுன்சிலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய நாற்பத்தி ஆறாவது மீட்டிங் நடைபெற்ற இடம் அபுதாபி அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது அமெரிக்காவினுடைய புளோரிடாவில் இருக்கக்கூடிய கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஆல் இல்லா கேப்ஷர்களுடன் வந்து பால்கன் ஒன்பது விண்ணில் செலுத்துங்கள் பால்கன் ஒன்பதை மின்னல் செலுத்தியிருக்காங்க அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு திட்டமான இளம் அறிவியலாளர் திட்டம் அல்லது யுவ விஞ்ஞானி காரியக்கரம் பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு திட்டமான இளம் அறிவியலாளர் திட்டம் அல்லது யுவ விஜானி காரியக்கரம் என்ற திட்டத்தை தொடங்கிய அமைப்பு நிறுவனம் இஸ்ரோ இந்தியாவில் நான்காவது நிலநடுக்க மாணி உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா இந்தியாவில் நான்காவது நிலநடுக்கமானி அமைய உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா மனித குலத்தை சாரி மனித மலத்தை மனித அள்ளுவதை கட்டுப்படுத்துவதற்கான வாகனத்தை அறிமுகப்படுத்திய யூனியன் பிரதேசம் டெல்லி அடுத்து உலக உள்நாட்டு பாதுகாப்பு தினம் உலக உள்நாட்டு பாதுகாப்பு தினம் மார்ச் ஒன்று அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார்னா பகவான் லால் ஷாக்னி விவசாயி இணைய வாயிலான அரசி தகவல் வங்கியை அறிமுகப்படுத்திய மாநிலம் அஸ்ஸாம் உலக வன உயிரி தினம் உலக வன உயிரி தினம் அனுசரிக்கப்படக்கூடிய நாள் மார்ச் மூணு நீர் பாதுகாப்பு திட்டமான ஜல் அமிருதா ஜல் அமருதா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு கர்நாடகா ஒரு தேசம் ஒரு அட்டை தொடங்கி வைத்தவர் யார்னா நரேந்திர மோடி அடுத்த ஐம்பத்தி ஏழாவது சர்வதேச மல்யுத்த போட்டியான டான் ஹோலோவ் திகோலோ பெட்ரோ நடத்திய தினம் பல்கேரியா தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்துடைய நிர்வாக தலைவராக நியமிக்கப்படுகிறார்னா சரத் அரவிந்த் போப்டே சரத் அரவிந்த் போப்டே தான் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்துடைய நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்து அல் நகாக் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அல் நகாக் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற கூட்டு ராணுவ பயிற்சி அடுத்து இந்தியாவுக்கு எந்த நாட்டுக்கும் நடைபெற்றதுனா இந்தியாவுக்கு ஓமனுக்கு இடையே நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி தான் அல் நகாக் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அடுத்து உலக காற்று தர அறிக்கையில் முன்னிலையில் இருக்கக்கூடிய முப்பது அடைந்த நகரங்களில் இருபத்தி ரெண்டு நகரங்கள் முன்னிலையில் எந்த நாட்டில் இருக்குதுன்னா இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான சர்வதேச ஆசிரியர் விருது பெற்றவர் யார் பீட்டர் தபிச்சி பீட்டர் தபிச்சி இவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேச ஆசிரியர் விருது வென்றவர் அடுத்து இந்திய கடற்படையினுடைய தலைமை தளபதியாக தற்போது சமீபத்தை நியமிக்கப்படுகிறார் கரம்பீர் சிங் சுனில் லாம்பா ஓய்வு பெற்றதை அடுத்து கடற்படையின் தலைமையில் நியமிக்கப்பாருனா கரம்பீர் சிங் உலகத்தில் முதல் முறையாக இடி மேகத்தினுடைய மின்திறன் அளவு உயரம் ஆகியவற்றை அளவிட்டு ஆராய்ச்சிகள் எந்த நகரத்தைச் சேர்ந்தவர்னா ஊட்டியைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் அடுத்து யுவ விஞ்ஞானி காரியக்கரம் என்ற திட்டத்தோட ஆராய்ச்சி இஸ்ரோ வானில் உள்ள உளவுக்கறி வானில் உள்ள உளவு கருவி என்று அழைக்கப்படுவது எமிசாட் எமிசாட் தான் வானில் உள்ள உளவுக்கறி அழைக்கப்படுகிறது நீண்ட நேரம் நடனமாடி புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ள மந்தனா எந்த நாட்டை சேர்ந்தவர்னா நேபாள நாட்டை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமெரிக்கா சேம்பர் சர்வதேச ஐபி குறியீட்டில் இந்தியாவுடைய தரவரிசை முப்பத்தி ஆறு காவலில் வைக்கப்பட்டுள்ள மற்றும் காணாமல் போன ஊழியர்களுக்கான ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான சர்வதேச ஒற்றுமை தினம் எந்த நாளில் சமீபத்தில் அனுசரி மார்ச் இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தஞ்சில் தான் வந்துட்டு இந்த காவலில் வைக்கப்பட்டுள்ள மற்றும் காணாமல் போன ஊழியர்களுக்கான ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேச ஒற்றுமை தினம் மார்ச் இருபத்தஞ்சில் அனுசரிக்கப்பட்டது அடுத்து காந்தி தி ரைட்டர் காந்தி தி ரைட்டர் என்ற புத்தகத்தின் ஆசிரியார்னா பாபானி பட்டாச்சாரியா அடுத்து ஸ்கைட்ராக்ஸ் வேல் ஏர்போர்ட் விருதுகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கீழே இந்தியாவோட சிறந்த விமான மையமாக எந்த விமான நிலையம் அறிவிக்கப்பட்டுள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக உயரிய விருதான யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஜெயித் விருது யாருக்கு வழங்கப்படுது நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது இஸ்லோவேக்கியாவிட முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் நாம் ஹசானா கபுடோவா ஹசானா கபுடோவா தான் இஸ்லோவேக்கியாவிட முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மலேரியா நோய் ஒழிப்பு ஆராய்ச்சி கூட்டணிவை தொடங்கியுள்ள நாடு இந்தியா டிஓஒ ஒன் நைன் செவன் பாயிண்ட் ஜீரோ என்று பெயரிடப்பட்ட புதிய வெளிப்புறக்கூளை கண்டுபிடிக்க எந்த தொலைநோக்கி பயன்படுத்தப்பட்டதுனால் டஷ் சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய சாதனையாளருக்கு கொடுக்கக்கூடிய விருது அர்ஜுனா விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகள் ஆசி எல்பிஜி மாநாட்டினுடைய கருப்பொருள் என்னென்னா எல்பிஜி எனர்ஜி ஃபார் லைஃப் அது ஸ்பெயினினுடைய கால்பந்து கூட்டணிவான லா லிகா போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி பார்சிலோனியா ஸ்பெயினினுடைய கால்பந்து கூட்டணிவான லா லிகா போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி பார்சிலோனியா ஒவ்வொரு ஆண்டும் உலக நோய் தடுப்புவார் அனுசரிக்கப்படுவது ஏப்ரல் கடைசி வாரம் ஏப்ரல் கடைசி வாரம் தான் உலக நோய் தடுப்புவார் அனுசரிக்கப்படுகிறது எந்த வங்கியானது இந்தியாவுடைய மின் வாகனங்களுக்கான முதலாவது பசுமை மகிழுந்து கடனை தொடங்கியிருக்காங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பெங்களூருவினுடைய இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்துடைய நிறுவன மேலாண்மையின் மேல்நிலை பட்டப்படிப்பு கல்வியானது ஆசிய பசிபிக் தரவசில் எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னா பன்னிரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து எந்த நாட்டினுடைய ஆராய்ச்சியாளர்கள் முதல் முறையாக குறுங்கோலில் செயற்கையான முறையில் வெற்றிகரமாக ஒரு பள்ளத்தை உருவாக்கிறாங்க ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் உருவாக்கியிருக்காங்க எழுபத்தி ஓராவது உலக பத்திரிகை சுதந்திரத்தினுடைய நாயகன் விருதை பெற்றவர் யாருன்னா ஷெரில் எல்மெய்டா ஷெரில் எல்மைடா வந்துட்டு எழுபத்தி ஓராவது உலக பத்திரிகை சுதந்திரத்துடைய நாயகன் விருதை வென்றவர் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆடகான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் நடைபெற்ற நாடு தாய்லாந்து டீசல் வாகன தயாரிப்பை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ள நாட்டின் மிகப்பெரிய வாகன தயாரிப்பு நிறுவனம் மாரதி சுசுக்கி ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் தினம் ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் தினம் அனுசரிக்கப்பட ஏப்ரல் முப்பது ஆசியாவுடைய முதல் பலன் செயற்கைக்கோளை செலுத்திய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் மணியம்மை தொழில்நுட்ப நிறுவனம் பெரியார் மணியம்மை தொழில்நுட்ப நிறுவனம் தான் ஆசியாவுடைய முதல் பலுன் செயற்கைக்கோளை செலுத்தியிருக்காங்க பார்ச்சுன் பார்ச்சூன் பத்திரிகையால் வெளியிடப்பட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான உலகினுடைய ஐம்பது மிகப்பெரும் தலைவர்கள் பட்டியலில் ரொம்ப முக்கியமான இடம் அருணாச்சலம் முருகானந்தம் அடுத்து அஹிம்சை இறைச்சி என்ற வார்த்தை எதனால் தொடர்புடையதுனால் மிருகங்கள் ஏதும் வளர்க்காமல் மிருகங்கள் எதுவும் வளர்க்காமல் இறைச்சியை உருவாக்குவது இதுதான் அஹிம்சை இறைச்சி திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான உலோக மலேரியா தினத்தினுடைய கருத்தூர் என்னென்னா என்னிடமிருந்து மலேரியா ஒழிப்பு துவங்குகின்றது என்னிடமிருந்து மலேரியா ஒழிப்பு துவங்குகின்றது இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான உலக மலேரியா கருத்துரு எப்பொழுது தமிழ்நாட்டில் பூஜ்ஜிய நில தினம் அனுசரிக்கப்பட்ட ஏப்ரல் இருபத்தஞ்சு ஏப்ரல் இருபத்தஞ்சில் தான் தமிழ்நாட்டில் பூஜ்ஜிய நில தினம் அனுசரிக்கப்பட்டது இதுவரை தமிழ்லா அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் சிம்லிங் கிளிக் பண்ணுங்கள் அப்பொழுது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தேங்க்யூ